ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கீழக்குயில்குடி. இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஜெயின் கேவ்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஜெயின் ஸ்கல்ச்சர்ஸ், அதோட ஜெயின் ஸ்டூபாஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலையோட பக்கவாட்டில் ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது, அதாவது அடிவாரத்தில். இந்த கோயிலை தாண்டி தான் நீங்கள் மலைக்கு ஏற படிக்கட்டே பார்க்க முடியும். படிக்கட்டெலாம் அப்படியே மலையிலே செதுக்கியிருக்காங்க. வாங்க ஏறலாம். அப்படியே படிக்கட்டுகளில் கொஞ்சம் தூரம் ஏறி போனால் நீங்கள் கையால் செதுக்கப்பட்ட ஜெயின் சிற்பங்களை பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச தூரம் உச்சி வரைக்கும் நீங்கள் ஏறி போனால் ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கும். அதாவது கோயில்னு சொல்ல முடியாது, அந்த கோயிலோட தளம் இருக்கும். அந்த கோயிலை தான் கீழே மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோயிலோட அழிக்கப்பட்ட தடங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெயின் சிற்பங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது உச்சியில் இருக்க ஜெயின் ஸ்டூப்பா. அந்த காலத்தில் மூணு மலைக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கான்டாக்ட்னு இன்னும் தெரியல. ஆக்சுவலாக ஜெயின் மூணு மலையிலே வாழ்ந்துருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை, யானை மலை, கீழக்குயில்குடி. ஸோ கண்டிப்பாக அந்த மூணு பிளேஸை நம்ம கவர் பண்ணுவோம். வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். மேலே ஜெயின் ஸ்டூப்பா பார்த்த பிறகு நீங்கள் கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே வியூவில் நின்று பார்த்தீங்கன்னா அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் திருப்பரங்குன்றம் மலை. அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி போனீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் தான் கீழே முனீஸ்வரர் கோயிலில் வச்சுருக்காங்க. கீழே இறங்கி போனீங்கன்னா நீங்கள் ஜெயின் கோயிலுக்கு போகிற வழியை பார்க்கலாம். அந்த போர்டையும் பார்க்கலாம். இது வழியாக கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனீங்கன்னா நீங்கள் ஜெயின் கோயிலுக்கு போகலாம். இப்படி இன்னொரு போர்டு இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே ஏற ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தூரம் ஏறுற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் படிக்கட்டில் ஏறி போனீங்கன்னா இந்த மாதிரி குகை வரும். இந்த குகையில் தான் அந்த காலத்தில் ஜெயின்ஸ், அதாவது சமணர்கள் தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு சில ஸ்கல்ச்சர்ஸ்லாம் இருக்கும், அதை நான் பார்ட் 2 வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு சில ஸ்கல்ச்சர்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அப்படியே அந்த குகைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கையால் செதுக்கப்பட்ட பாறை சிற்பங்கள் இருக்கும். இது அவ்வளோவா தெளிவாக இல்லை. இதே வெளியே ஒன்று இருக்கும், இதுதான் அந்த பாறை சிற்பம். இதோட நம்ம பயணத்தை முடிச்சுப்போம். வாங்க வேறு ஒரு பயணத்தில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். வியூஸ் ஆன் விஷுவல்ஸ். தேங்க்யூ. பை பாய்.